வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா அதாவது கணவன் இறந்துட்டால் அவங்களுக்கு வரக்கூடிய பென்ஷன் பணத்தை எப்படி வந்து மனைவி பேரில் மாத்துறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஈஸியான வழி தான் ஆனால் அதுக்கு வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ரெடி பண்ணி எந்த பிஎஃப் ஆஃபீஸில் உங்கள் கணவனுக்கு பென்ஷன் வந்துட்டுருந்துச்சோ அந்த பிஎஃப் ஆஃபீஸில் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது ஓகே ஆகிடும் ஓகேங்களா அது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கான அதாவது இப்போ நான் அந்த டிஸ்பிளேயில் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இதுதான் அந்த அதோடய ஃபார்ம் அதாவது இதில் வந்து எப்படி நம்ம வந்து பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் வந்து நீங்கள் உங்கள் வந்து வந்து ஃப்ரம் அப்படிங்கிற இதில் உங்களோட யார் பேரில் மாற்றணுமோ அதாவது எந்த மனைவி கணவன் இறந்து எந்த மனைவி பேரில் மாற்றணுமோ அவங்க பேரை போட்டுக்க வேண்டியதாக இந்த ஃப்ரம்ங்கிற இடத்துல அதாவது இந்த இந்த இடத்துல அவங்க பேரை அவங்க அட்ரஸ்ஸு உங்களோட பின்கோடெல்லாம் போட்டு போடணும் அது ஒரு டூ அதாவது பெருநர் வந்து அதிலேயே இருக்கும் அதாவது இந்த ஃபார்ம் எங்கே கிடைக்குன்னா எந்த பிஎஃப் ஆஃபீஸில் உங்கள் கணவன் வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாரோ அந்த பிஎஃப் ஆஃபீஸ்க்கு போய் இந்த மாதிரி எனக்கு எங்கள் கணவன் இறந்துட்டார் அவங்க பேர்லேருந்து என்னோட பேருக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் த தாங்க அப்படின்னு சொன்னால் ஃபார்ம் தருவாங்க அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ண வேண்டும் அதாவது இதில் பெருநர் போட்டுக்கு பார்த்தீங்கன்னா பெருனர் என்ன போட்டுருக்கு வருங்கால வைப்பு நிதி ஆணையர் ஆணையாளர் ஆள் அவர்கள் வருங்கால வைப்பு நிதி ஆணையாளர் நிறுவனம் நாகர்கோவில் அதாவது இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நாகர்கோவில் பிஎஃப் ஆஃபீஸில் பென்ஷன் வாங்கிட்டு இருந்த காரணத்தினால நாகர்கோவில் இருந்து ஃபார்ம் வாங்கினதுனால நாகர்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஓகேங்களா அடுத்து வந்து மதிப்பிற்குரிய ஐயா பொருள் விதவை குழந்தை ஓய்வுதம் கூறுதல் தொடர்பாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஓகே அதில் பார்வை அப்படிங்கிறதுல பிஆர்ஓ நம்பர் ஃபைவ் டிஎன்ஒய் இந்த நம்பர் தான் இந்த நம்பர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறத நான் வந்து வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பாருங்கள் இந்த நம்பரை வந்து ஈஸியாக எப்படி எடுக்கிறது அதாவது உங்கள் கணவனுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை மட்டுமே வச்சு இந்த நம்பரை எப்படி எடுக்கிறது இதுக்கு பேர் மெம்பர் ஐடி அதாவது உங்கள் கணவன் வந்து எந்த அதாவது இறந்த கணவன் வந்து எந்த பேங்கில் வந்து பிஎஃப் பணம் வாங்கிட்டு இருந்தாங்க பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை மட்டுமே கொடுத்தாலே இந்த மெம்பர் ஐடி வந்துடும் கிடச்சிரும் அதுதான் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் அடுத்து வந்து உங்கள் எஸ்பிஐ ஐபி அடுத்தலான்னு பாருங்கள் எஸ்பிஐ ஐபி அப்படிலாம் வருது பார்த்திங்கன்னா அதில் வந்து உங்கள் அதாவது இந்தியன் பேங்க் இது இந்தியன் வங்கி அலகப்போப்புரம் கிளை அதனால் நான் வந்து அதில் எழுதியிருக்காங்க அடுத்து வங்கி மூலம் ஓய்வூதியம் பற்றி வந்து எனது கணவர் கணவர் அதாவது மனைவி அப்படின்னு பார்த்தீங்களா அதில் வந்து கணவர் அதில் மனைவியை வெட்டிடணும் ஏன்னா மனைவியை வெட்டேன் ஏன்னா கணவர் தானே இறந்துட்டார் அதாவது ஒரு சில எந்த டேட்டில் இறந்தாரோ அன்று மரணம் அடைந்து விட்டார் என்பதை தெரிவிப்பதுடன் மேற்கொண்டு அனுமதிக்கப்பட்டுள்ள ஓய்வூதம் மற்றும் இதர சலுகைகள் எனக்கு எங்களுக்கு வழங்கிட வேண்டிய கேட்டுக்கிறேன் சரி கேட்டுக்கொள்கிறேன் அதாவது இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் கணவன் இறந்துட்டாங்க கணவனோட ஓய்வூதியம் வந்து மனைவிக்கு வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஃபார்ம் இதில் வந்து இத்துடன் கீழ்கண்ட சான்றுகளை இணைத்துள்ளேன் அசல் இறப்பு சான்றிதழ் ஓகே இதில் அசல் இறப்பு சான்றிதழை இணைச்சா அந்த அசல் இறப்பு சான்றிதழை டிக் பண்ணிடணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் எனது மற்றும் குழந்தைகளுக்கான இருபத்தைந்து வயதிற்கு உட்பட்ட வங்கி கணக்கு விவரம் இதில் என்ன தெரியுமா எந்த பேங்கில் உங்கள் கணவன் வந்து எந்த பேங்கில் வங்கி கணக்கில் அவங்களுக்கு அந்த பென்ஷன் பணம் ஏறிட்டு இருந்தால் அந்த பேங்க் வங்கி கணக்கு தான் கொடுக்க முடியும் அந்த பேங்கில் போய் நீங்கள் ஒரு வங்கி கணக்கு ஓப்பன் பண்ண வேண்டியது வங்கி கணக்கு ஓப்பன் பண்ண வேண்டியது மட்டும் இல்லாமல் அந்த வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வங்கி கணக்கில் உள்ள ஜெராக்ஸை எடுத்துகிட்டு போய் அந்த வங்கியில் உள்ள மேனேஜர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்ட ஒரு சீல் வாங்கணும் புரியுதா அவங்க உள்ள மேனேஜர்ட்ட ஒரு சீல் வாங்கி ஒரு கையெழுத்து துவக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அந்த மனைவி யார் பேரில் மாற்ற வர அந்த ஆதார் கார்டு ஜெராக்ஸையும் அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட ஒரு சீல் வாங்கி அட்டேஸ்டட் சீல் வாங்கி வச்சணும் வைக்கணும் இல்லைனா அது வந்து செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிடுவாங்க அதை பார்த்துக்கிட்டுங்க அதாவது இப்போ உங்களை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எந்த பேங்கில் உங்கள் கணவன் வந்து வாங்கிட்டு இருந்தாரோ பென்ஷன் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம் அந்த பேங்க்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் மனைவிக்கு மனைவிக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் கீழே அவங்க ஆதார் கார்டு மனைவியோட ஆதார் கார்டு மற்றும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பேங்க் புக் ஜெராக்ஸ் இந்த ரெண்டுலேயும் சீல் அடித்து பச்சை கலர் இங்கில் சைன் போட்டு தருவாங்க பேங்க் மேனேஜர் ஓகே கண்டிப்பாக வாங்கி அதை இணைச்சிடணும் இதுக்கு பின்னாடி வச்சு ஒரு ஸ்டேபிளர் அடித்து அதை ஒரு நார்மலாக சும்மா போட்டுட முடியாது அதை ஒரு கொரியர் கவரில் வச்சு அழகாக சூப்பராக போடணும் அல்லது அவங்க கையில் கொண்டு போய் கொடுத்தாலும் சரி தான் ஆஃபீஸில் போய் அடுத்து வந்து அசல் இறப்பு சான்றிதழ் கண்டிப்பாக ஒரிஜினல் இறப்பு சான்றிதழை பின்னாடி அட்டாச் பண்ணி ஆகணும் நீங்கள் ஜெராக்ஸ் மட்டும் வச்சால் செல்லுபடி ஆகாது இதையும் பார்த்துக்கிடுங்க அசல் இறப்பு சான்றிதழ் எனது மற்றும் குழந்தைகளுக்கான குழந்தைகளுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் கூட அந்த குழந்தைகள் பேங்க் அக்கௌண்ட்டையும் நீங்கள் வந்து இணைச்சிக்கலாம் கண்டிப்பாக யார் பேரில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ மனைவியாக இருந்தால் அவங்க அட்டாச்சட் கையெழுத்து வாங்கியிருக்கணும் அடுத்து வந்து ஓய்வுத ஆணை வங்கி அல்லது கிளை மாற்றுவதற்காக சமர்ப்பிக்க வேண்டும் அது தேவையில்லாத விஷயம் அடுத்து ஆதார் நகல் நான் சொன்னோம்ல ஆதார் நகல் ஆதாரோட நகலில் பேங்க் மேனேஜரோட சைன் கண்டிப்பாக வேணும் ஓகேங்களா பேங்க் மேனேஜர் ஆதார் நகல் மற்றும் பேங்க் புக் ஜெராக்ஸ் இந்த ரெண்டுலேயும் பேங்க் மேனேஜரோட சைன் வேணும் இந்த ரெண்டையும் வாங்கிட்டு நீங்கள் வந்து பின்னாடி அட்டாச் பண்ணிவிட்டு அசல் அசல் இறப்பு சான்றிதழையும் வச்சுட்டு உங்கள் கணவனோட பேங்க் புக் ஜெராக்ஸ் கணவன் அதே பேங்கில் தானே ஓய்வு வாங்கியிருப்பீங்க அந்த பேங்க் புக் ஜெராக்ஸ் அப்படியே எடுத்து அதையும் அட்டாச் பண்ணிவிட்டு இது அவ்வளோத்தையும் ஸ்டாப்லர் பின் அடித்து ஒரு கொரியர் கவர் ஒரு காக்கி கலர் கவருக்குள்ளே சின்ன கவருக்குள்ளே வச்சு அவங்க கையில் டேரெக்டாக நாகர்கோயிலில் வைப்பு நிதி ஆணையத்தில் கொண்டு கொடுத்துடலாம் இல்லைனா அங்கே எதாவது பாக்ஸ் வச்சுருப்பாங்க அந்த பாக்ஸில் போட்டால் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்குள்ள கணவனுக்கு வந்துட்டு இருந்த பென்ஷன் பணம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் மனைவிக்கு ஆரம்பிச்சிடும் இந்த டீட்டெயில் வந்து செமையாக இருக்கில்ல சரி ஓகே இந்த டீட்டெயில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரி இந்த டீட்டெயில் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி வெலைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் நிறைய பேருக்கு இதே மாதிரி நடந்திருக்கும் அவங்களுக்கு உங்களுக்கு முடியாத அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஈஸியஸ்ட் வே முடிஞ்சிருக்கும் இது வந்து கிளை உங்களுக்கு வந்து திருநெல்வேலிக்கிலேயே இருக்கலாம் தூத்துக்குடி கிலையாக இருக்கலாம் மதுரைக்கிலேயே இருக்கலாம் அதாவது வைப்புநீதி ஆணையம் எங்கே எந்த ஆஃபீஸில் இருந்து பிஎஃப் பண்ண அவங்க பெற்றுட்டு இருந்தாங்களோ உங்கள் கணவன் அந்த வைப்பு நிதி தான் ஃபார்ம் வாங்கணும் பார்த்துக்கிடுங்க உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் டவுட்டை கேளுங்க அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு நான் காத்துட்ருக்கேன் ஓகே உங்கள விரதோட விரதும் உங்கள் அன்பு வேலைவன் கண்டிப்பாக உங்களுக்கு ஓய்வுதையும் கிடைக்கும் தேங்க்யூ